ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வினான்ஷி அண்ட் யுபிஎஸ்சி யுபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணாஸ்பன்ஸ்க்காக இந்த வீடியோ ஒரு பிகினர் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் கொண்டு போகணும் யுபிஎஸ்சினால் என்ன என்ன சிலபஸ் என்ன பேட்டர்ன் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க யாரெலாம் எலிஜிபிள் கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் ஒரு பிகினராக யுபிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ண உள்ளே வரும்போது மைண்டில் போகிற ஒரு கேள்வி எந்த அகாடமி ஜாயின் பண்ணலாம் எது பெஸ்ட்டாக இருக்கும் இதாக மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் பட் அது எல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் யூபிஎஸ்சி இன்னும் பெட்டராக உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகே எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் மைண்டில் ஓடுறது ஒரு ஆல் ஆல்டையா லெவல் எக்ஸாம் என்னால் போட்டி போட முடியுமா நான் காலேஜில் அரியர் வச்சிருக்கேன் பிலோ ஆவரேஜ் என்னால் போட்டி போட முடியுமா எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக வராது ஹிந்தி ஒழுங்காக வராது என்னால் போட்டி போட முடியுமா நான் தமிழ் மீடியம் போட்டி போட முடியுமா இது எல்லாம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் யுபிஎஸ்சி இதெல்லாம் பார்க்குறதே இல்லை யுபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி தொடர் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் யுபிஎஸ்சி ரெண்டு மூணு மாதம் ப்ரிப்பேர் பண்ண கிளியர் பண்ணலாம் நிச்சயமாக கிடையாது எப்பவுமே யூபிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டே வந்து கொடுத்துருவாங்க காரணம் அந்த ஒரு வருஷம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக கை கொடுக்கும் நிறைய ஆஸ்பென்ஸ்க்கு எந்த விஷயம் டவுன் பண்ணி விடுது என் ஃப்ரெண்டு நாலு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறான் க்ளியர் பண்ண முடியல அஞ்சு வருஷம் நல்லா படித்தான் கிளியர் பண்ண முடியல இதெல்லாம் கேட்கும்போது தான் உங்கள் மைண்ட் நிச்சயமாக டவுன் ஆகும் பட் அதையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க யூபிஎஸ்சியில் ஆதியில் வென்றவனை உண்டு இறுதியில் வென்றவன உண்டு உங்கள் உழைப்பு கரெக்டாக வந்து போடுங்க ஒரு வருஷம் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போது நிச்சயமாக அந்த உழைப்புக்கு பதில் நல்லாவே வரும் ஸோ ரிசல்ட்டை இப்போ யோசிக்க வேண்டாம் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் உங்கள் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வைங்க ப்ராசஸ் சரியாக இருந்தால் ரிசல்ட் கரெக்டாக வந்து அமையும் ஓகே ரைட் எல்லாமே பார்த்துடலாம் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் டேட் எப்போ அதெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ் விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜான் டுவெண்ட்டி செகண்ட் ஓப்பன் ஆகுது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி செகன் டொன் டுவெண்ட்டி ஃபைவில் அண்ட் எக்ஸாம் டேட் ப்ரிலிமினரி மே டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டாங்க மெயின்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் கொடுத்தாச்சு ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க அப்போ ரோட் க்ளியராக இருக்கு எத்தனை மாதம் படிக்க போகிறீங்க எத்தனை மாதம் எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க எந்த புக்கு படிக்க போகிறீங்க நாள் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் ஒரு ஒன் இயர் டைம் கொடுக்குறாங்க இந்த ஒன் இயர் ப்ராப்பராக ப்ரிஃபர் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் ஓகே சரிங்க அகாடமி போகணும் டெஸ்ட் பேட்ச் போகணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் அண்ட் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்கான ஃபவுண்டேஷன் பேச்ச போய்கிட்டிருக்கு ஃபார் பிகினஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப முக்கியம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணியாகணும் அதுக்கான கோர்ஸ் இங்கே வித் ஆஃபர்வைஸ் போய்கிட்டிருக்கு ஓகேனா செக் பண்ணி பாருங்கள் சரி பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு அகாடமி நம்ம ஜாயின் பண்ணுறோம் பே பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே அங்கே சொல்லிட மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தான் ஆகணும் அதை நம்ம பார்க்க போகிற எல்லா விஷயங்களுமே மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க டேரெக்டாக சப்ஜெக்ட் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரைட் ஃபர்ஸ்ட்டு யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது பிள்ளைன் மாதிரி ஸோ டுவெண்ட் டொண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு மே டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ பிள்ளைன்மாரி முடிஞ்சு ஒரு எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸ் எக்ஸாம் அப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வந்து இருக்கும் ஓகே இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபில்டரிங் ஸ்டேஜ் மட்டும் தான் பிள்ளைன்மாரி க்ளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க மெயின்ஸில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான போஸ்டிங் அங்கே அமைய போகுது ஓகே எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாமா சரி இதில் ஃபஸ்ட்டு மைண்டில் ஓடுற கேள்வி எக்ஸாம் தமிழில் இருக்குமா அப்புறமாதிரி கேட்பாங்க கேட்பாங்க மாதிரி பொறுத்த வரைக்கும் பேப்பர் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஃபெலின் மாதிரி எம்சிக்யூ ஸோ ஆப்ஷன் ஏபிசிடி அப்ஜெக்டிவ் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கோம் மொத்த நாலு ஆப்ஷன் பேப்பர் ஹிந்தி இங்கிலீஷை முடியாது செட் பண்ணியிருப்பாங்க நம்ம எழுத போகிறோம் மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் ஹிந்தி இங்கிலீஷில் இருந்தாலும் ஆன்சர் ரைட்டிங் தமிழில் நீங்கள் எழுத முடியும் ப்ளஸ் இன்டர்வியூவும் தமிழில் அட்டன் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகள் சான்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா ரைட் பார்த்துடலாம் சரிப்பா ஃபஸ்ட்டு என்ன வந்து பார்க்கணும் யூபிஎஸ்சியோட சிலபஸ் ரைட்டாக நம்ம என்ன பார்த்தோம் ப்ளின்ஸ் பார்த்தோம் மெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா ப்ளீம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ஒரு சிலபஸ் காப்பி கொடுத்துருப்பாங்க எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சிலபஸை தயவு செஞ்சு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அது ப்ரிண்ட்டு போட்டு மார்க் பண்ணுறோம் அந்த மாதிரி கிடையாது ஃபுல்லாக படித்து அதை பார்க்காம கைப்பட எழுதி எந்த ரூமில் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த ரூமில் பேஸ் பண்ணுங்கள் சிலபஸ் யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி டீ கோட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால தான் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் காரணம் இல்லை ப்ளீம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு கொடுக்கப்படுறதுனால ப்ளீம் சிலபஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு ஏழு லைன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டுமே போதாது ஒரு ஒரு விஷயமும் டெத்தாக படிக்கணும்னா பிளீம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சிலபஸ் நீங்கள் படிக்கணும் ஒரு என்சிஆர்டி புக் நீங்கள் படிப்பீங்க இல்லை ஒரு அகாடமி போய் டீச்சிங் வந்து எடுப்பாங்க அப்போ சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்ற விஷயம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க கரண்ட் அவேஸ் படிக்கிறீங்க ஒரு கரண்ட் அவேஸ் படிக்கும்போது ஒரு டாபிக் வருதா அந்த டாபிக் பாலிட்டியா ஹிஸ்ட்ரியா ஜாகிரஃபியா எக்கனாமிக் இந்த விஷயங்கள் நீங்கள் சிலபஸ் ப்ராப்பராக படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கெஸ் பண்ண முடியும் எஸ் இன்றைக்கி டிஜிட்டல் வேல்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லோரும் எல்லாருமே சொல்லிடுறாங்க இருந்தாலும் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்துருக்கும் ஒரு அகாடமி நம்ம போனாலும் டூ ஹவர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க பேலன்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து அனலைஸ் பண்ணி படித்தா தான் க்ராக் பண்ண முடியும் ஓகே ரைட் ஸோ ஃபஸ்ட் ப்ளின்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் ப்ளின்மரி ரெண்டு கம்பல்சரி பேப்பர் ஒன்று ஜிஎஸ் ஒன் இன்னொன்று ஜிஎஸ் டூ ரெண்டு பேப்பரும் ஒரே நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க டைமிங் பார்த்துக்கோங்க ஜிஎஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டி டூ லெவன் தேர்ட்டி ஜிஎஸ் டூ டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி இதெல்லாம் ரொம்ப பேஸிக்கான விஷயங்கள் தான் ஆனால் இதெல்லாம் தெரியாமலே ப்ரிப்பேர் பண்ணும் போது லாஸ்ட் டைமில் இதுவும் ஒரு அடி வந்து வாங்கிடணும் தெளிவாக வந்து பார்த்துக்கணும் ஓகே ரைட் ஜிஎஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி சயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும் ஜிஎஸ் டூ ஆப்டிடியூட் ரீசனிங் இதெல்லாம் வந்து கவர் ஆகுறது ஓகே ரைட் ஜிஎஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் தான் உங்களுக்கான மெரிட் பேப்பர் இந்த கட் ஆஃப் அதெல்லாம் பிரிப்பாங்க இல்லையா அது ஜிஎஸ் ஒன் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க டூ பொறுத்த வரைக்கும் செட் இது வரும் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான் குவாலிஃபைங் மீன்ஸ் பேப்பர் டூல நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் பேப்பர் ஒன் கணக்கில் எடுத்துப்பாங்க ரைட் பார்த்து ஸோ பேப்பர் டூவில் மொத்தம் எண்பது கேள்விகள் இருக்குது எண்பது கேள்விகள் ஒரு கேள்விகளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு மொத்தமாக இரநூறு மார்க் ரைட்டாக இந்த எண்பது கேள்விகளில் ஏழு கேள்விகள் அதாவது இரநூறு மார்க்குக்கு அறுபத்தேழு மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களோட சீசர் பேப்பர் குவாலிஃபை ஆகும் ஓகே அப்போது பேப்பர் டூவில் நீங்கள் அறுபத்தேழு மார்க் எடுத்தால் தான் பேப்பர் ஒன் குவாலிஃபை பண்ணுவாங்க பேப்பர் ஒனில் நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டேன் பட் பேப்பர் டூவில் அறுபத்தி அஞ்சு மார்க் வந்தாலும் பேப்பர் மார்க்கு உங்களுக்கு வராது ஸோ ரெண்டு பேப்பருமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஓகே ரைட் பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நூறு கேள்விகள் இரநூறு மார்க் இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு கேள்விகளுக்கு ரெண்டு மார்க் யூபிஎஸ்சியில் பெருசாக பேசப்படுறது நெகட்டிவ் மார்க் எஸ் நெகட்டிவ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஒன் தேர்ட் மார்க் இங்கே டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டு மார்க் இருக்குன்னா ரெண்டில் ஒன் தேர்ட் மார்க் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு கேள்வி அட்டன் பண்ணுறீங்க ஓகேவா ரெண்டு கேள்வியுமே சரியாக போட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு மார்க் இதுக்கு ரெண்டு மார்க் மொத்தமாக உங்களுக்கு நாலு மார்க் கிடச்சிரும் இன்கேஸ் இப்படி இல்லாமல் நம்பர் ஒன் சரியாக போட்டுட்டீங்க நம்பர் டூ அட்டன் பண்ணியிருக்கீங்க பட் உங்கள் பதில் தப்பாகிடுச்சு அப்போ என்ன மார்க் வரும் ஒன்று கரெக்டாக இருக்குது அதுக்கு ரெண்டு மார்க்கு ஒரு கேள்வி தப்பாக போட்டுட்டீங்க ஜிஎஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களோட மார்க்காக வந்திருக்கும் இதுவே ஜிஎஸ் டூ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீங்க நெகட்டிவ் மார்க் உள்ளே வந்து போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அட்டன் பண்ணி தப்பான தான் நெகட்டிவ் மார்க் வந்து போகும் அட்டன் பண்ணவே இல்லை பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அட்டன் பண்ணி பிளாங்காக விட்டால் தான் சாரி அட்டன் பண்ணி தப்பாயிட்டால் மார்க் வந்து டிரெக்ட் ஆகும் பிளாங்காக விட்டுட்டிங்கன்னு அட்டன் பண்ணவே இல்லைனா ப்ராப்ளம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜிஎஸ் ஒனில் ஐம்பது கேள்வி அட்டன் பண்ணியிருக்கீங்க ஐம்பது கேள்வி எல்லாமே சரினா ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு மார்க் ஃபுல்லாக அப்படியே உனக்கு வந்து வந்துடும் சரியா நீங்கள் ஐம்பது கேள்வி பிளாங்காக விட்டீங்கல அதை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க நமக்கு தேவை அந்த கட் ஆஃப் இதை மட்டும்தான் இதுதான் ஜிஎஸ் பிளின்மாரில் இருக்கிற ஃபார்மெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ காலையில் ஆஃப்ரென்ஸ் எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க பேப்பர் டூ குவாலிஃபைங் பேப்பர் அறுபத்தேழு மார்க் எடுத்து தான் குவாலிஃபை ஆக முடியும் அதுக்காக ஏழு கேள்வி சரியாக போட்டால் குவாலிஃபை ஆகிடலாம் பேப்பர் ஒன் கட் ஆஃப் அதை பேஸ் பண்ணி எல்லாமே இருந்துட்டா வரப்போகுது ஓகே ரைட் சரி என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க இது ஜிஎஸ் புளின்ஸ்கான பேப்பர் ஒன் சிலபஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரி இந்தியன் வேர்ல்ட் ஜோக்ரஃபி பாலிட்டி எக்கனாமி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா வெறும் ஏழு லைன் மட்டும் தான் வந்திருக்கும் பட் இது மட்டுமே ஃபுல் சிலபஸ் கிடையாது இதுக்கான சிலபஸ் ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ்டூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்தது மெயின்ஸ் அப்படின்ற விஷயம் வந்திருக்கு மெயின்ஸுக்கும் சேர்ந்து நீங்கள் படிக்கும் போது தான் சிலபஸை ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும் ஓகே ப்ளீம்ஸ் கிளியராக முடிஞ்சாச்சா ஸோ காலையில் ஒரு பேப்பர் ஆஃப்டர் ஒரு பேப்பர் முடிச்சிட்டோம் ப்ளீம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸை ரிசல்ட் கொடுத்துருவாங்க ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ரெண்டு வாரம் ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சலாம் மெயின்ஸ் எக்ஸாம் இங்கே வந்து போய்ட்டு இருக்க போகுது மெயின்ஸ் எப்படி இருக்கும் அதை பார்த்துலாமா ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் நைன் தேரி பேப்பர்ஸ் இங்கே வந்து கொண்டு போக போகிறீங்க ஜிஎஸ் லாங்குவேஜ் எஸ்ஏ ஆப்ஷன் எல்லாமே இங்கே கவர் ஆக போகுது இங்கேயும் குவாலிஃபைங் பேப்பர் ஒன்று உண்டு ஓகேவா சி மாதிரி குவாலிஃபைங் வச்சுருப்பாங்க ரெண்டு பாருங்கள் ஒன்று எனி இந்தியன் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதாவது இருபத்திரெண்டு லாங்குவேஜில் எதனா ஒரு லாங்குவேஜ் நிச்சயமாக நீங்கள் போட்டாகணும் தமிழுக்கு தமிழ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் இதில் முன்னூறுக்கு எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஆக முடியும் இது ஒன்று அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் எல்லாருமே கம்பல்சரி பண்ணியாகணும் இது ரெண்டுமே குவாலிஃபை தான் லாங்குவேஜ் பேப்பர் மெரிட்ல எடுத்துக்க மாட்டாங்க வெறும் குவாலிஃபைக்காக மட்டும்தான் சரியா ஓகே சரி மெரிட் எங்கே வந்து ஆரம்பிக்கிறது பார்த்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்களா பார்த்துலாம் சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ பேப்பர் ஒன் எஸ்ஏ எழுத போகிறீங்க பாருங்கள் கேன் பி இட்டன் இன் மீடியம் ஆஃப் த கேண்டிடேட் சாய்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மெயின்ஸில் பேப்பர் உங்களுக்கு கொஸ்டின் ஹிந்தி இங்கிலீஷை கொடுத்துருந்தாலும் ஆன்சர் தமிழில் எழுத முடியும் அதுக்கான வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ நீங்கள் தமிழில் பண்ணிக்கலாம் எஸ்ஏ எங்கேருந்து வரும் உங்களுக்கு ஒரு கரண்டாக பேஸ்ட் டாபிக்ஸு பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இதையெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நமக்கே அது வந்துடும் ஸோ பேப்பர் ஒனில் எஸ்ஸே வந்திருக்கு அடுத்த விஷயம் ஜிஎஸ் ஒன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே கவர் ஆகுது ஜிஎஸ் டூவில் கவர்னென்ஸ் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி ஃபுல் சிலபஸிருக்கு எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு பேப்பரும் இரநூத்தி ஐம்பது மார்க் இந்த மார்க் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பார்த்துக்கோங்க ஜிஎஸ் த்ரீ டெக்னால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஜிஎஸ் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸுக்கு வந்து கவர் ஆகுது ஆப்ஷனல் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷனல் ரொம்ப ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் தெரிஞ்சால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தெரியல ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் பொறுத்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி பாலிட்டி அண்ட் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் மேக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது இருக்குது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது லிட்ரேச்சர் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் எல்லாமே நான் வந்து காட்டுறேன் பட் ஆப்ஷன் கரெக்டாக வந்து பண்ணி ஆகணும் என்னென்ன ஐநூறு மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஆப்ஷனல் சூஸ் பண்ணி தெரியல அப்படின்னா நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான விஷயங்கள் ரைட்டாக ஸோ மெயின்ஸ் படிக்கணும் என்ன பண்ணலாம் பாருங்கள் சிலபஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஜிஎஸ் ஒன் இங்கே வந்து இருக்குது நிறையா இருக்குது பார்த்தீங்களா அடுத்தது ஜிஎஸ் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் த்ரீ ஜிஎஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக படிக்கணுங்க எப்படி படிக்கணும் ஒரு ஒரு வேர்டு மிஸ் பண்ணாமல் இந்தியன் எக்கானமி இஷ்யூஸு ரிலேட்டடு டூவு இட்டு புல்ஸ்ட் ஆஃப் கம்மா ஐஃபன் எதுவுமே மாறாமல் சிலபஸ் கம்ப்ளீட்டாக படிக்கணும் யார் ஒருத்தர் சிலபஸ் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் இதை வந்து ஒரு பிடிஎஃப்ல மார்க் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இல்லை நிச்சயமாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எயோர் ஷீட்டில் படித்து பார்த்துட்டு பார்க்காம எழுதி ரூமில் பேஸ் பண்ணுங்கள் சிலபஸ் நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் இருக்குனாலே நீங்கள் பாதி கடல் தாண்டிட்டீங்க யுபிஎஸ்சி கிராக் பண்ண முடியும் ஓகே சிலபஸ் ப்ராப்பராக டீ கோட் பண்ணியிருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதா ஸோ மெயின்ஸ்கான ரோல் இங்கே வந்து இப்போ நகை உண்டு ஓகே ரைட் ஸோ சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸை படிச்சுட்டு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அகாடமி போனாலும் டெஸ்ட் பேட்ச் போனாலும் சிலபஸ்க்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே சரி முடிஞ்சுதா அடுத்தது யாரெலாம் எலிஜிபிள் என்ன ஏஜ் அப்படின்னு அதை நம்ம வந்து பார்த்துடலாம் யூபிஎஸ்சி அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காலும் அந்த சைடில் வந்து பார்த்துருவோம் ஓகே ஸோ இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் யூபிஎஸ்சி கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதே மாதிரி தான் வரும் ஒரு சில விஷயங்கள் மார்க் கொடுப்பாங்க அண்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்ட்லாம் கவர் ஆகாது இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான் பட் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்ட்டிங் வந்து மாற போகுது ஓகே ரைட் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் லாஸ்ட் இயர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இது அடுத்த வருஷம் வேக்கன்சி மாறலாம் கம்மியாகலாம் அதிகமாகலாம் அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் உங்கள் வேலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும் ஓகே ரைட் ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் போது மண்டியில் ஓடுற ஒரு முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட் நான் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா இதாக வந்து மைண்டில் போயிட்டு இருக்கும் எல்லாம் வந்து பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி பேச்சிலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அருகில் வச்சிருக்கலாம் வைக்காமல் வந்திருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை பட் எக்ஸாம் உள்ளே வரும்போது கிளியர் பண்ணால் போது வந்திருக்கும் பிலோ ஆவரேஜ் டிஸ்டிங்டு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எதுவுமே கணக்கு இல்லை டிகிரி முடிச்சிருந்தா பேச்சலர் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஓகே அடுத்த ஃபைனல் ஃபைனலியர் நான் வந்து படிக்கிறேன் நான் எக்ஸாம் எழுத முடியுமா எஸ் தாராளமாக நீங்கள் வந்து எழுதலாம் ஃபிலிம்ஸ் படிக்கும் போது நீங்கள் எழுத முடியும் பட் மெயின்ஸ் போகும்போது டிகிரி கையில் வச்சுருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே சரி ஏஜ் லிமிட் என்ன இருக்க போது அதை நம்ம வந்து பார்த்துடலாம் ரைட் ஃபஸ்ட்டு விஷயம் ஹாவ் அட்டைன்ட் ஏஜ் ஆஃப் டொண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தொரு வருஷம் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி வந்துருக்கணும் அண்ட் சேம் டைம் மஸ்ட் நாட் ஹாவ் அட்டைன் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டூ அப்புறம் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் நல்லா வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்கள் ஏஜ் லிமிட் எப்படி வந்திருக்கணும் நாட் பார்ன் நாட் இயர்லியர் தென் செகண்ட் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ இதுக்கு முன்னாடி நீங்கள் பறந்துருக்கக்கூடாது அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் இதுக்கப்புறம் நீங்கள் பறந்துருக்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் அவ்வளோதான் நீங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தொம்போது எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு எட்டு நைன்டி த்ரீ இதில் இருந்து இதுக்குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது அப்படின்னா என்ன மாறிவிடும் ரெண்டு எட்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் மாதிரியும் வந்து மாறிடும் ஓகேவா அப்போது இருபத்தி ஒரு வயசு ஸ்டார்டிங்கு தேர்ட்டி டூ முடியும் இல்லையா இந்த முப்பத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமானதே கிடையாது ஜென்ரல் கேட்டகரிக்காக மட்டும்தான் ஓகே அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எழுத போகிறீங்கன்னா லிமிட் பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகே சரி கேஸ்ட் வைஸாக எப்படி வந்து பிரிக்கிறாங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து கிடையாது மொத்தம் மூணு கேட்டகரி வந்திருக்கு ரைட் நம்பர் ஒன் ஜென்ரல் கேட்டகரி அடுத்தது ஓபிசி கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் எல்லாமே இல்லை வந்து வந்துடுவாங்க ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிசிக்குள்ளே வராங்களோ அவங்க எல்லாருமே ஓபிசி அப்புறம் மாதிரி வந்து போயிடும் அடுத்த விஷயம் எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க ஓகேவா ரைட் எத்தனை ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருபத்தி ஒன்று தான் ஸ்டார்டிங் ஏஜ் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அண்ட் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி ரெண்டு அதாவது ஓப்பன் கேட்டகிரி இவங்க எதுக்குள்ளேயே வர மாட்டாங்க ரிசர்வேஷன் கிடையாது இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏஜ் டெமிட் இதுவே ஓபிசி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எக்ஸாம்ஸ் இவங்க எழுத முடியும் அண்ட் எஸ்சிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ ப்ளஸ் செவன் சாரி ஃபைவ் கொடுத்துருப்பாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது உங்களுக்கான ஏஜ் ரெபிட் புரியுதா ஸோ டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நம்பர் ஆஃப் அட்டம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அதில் வந்து பார்த்துலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தமாக ஆறு அட்டம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஆறு டைம் எக்ஸாம் எழுதிக்க முடியும் பட் எக்ஸாம் அப்ளை பண்ணால் கணக்கு கிடையாது மேபி டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் எக்ஸாம் எழுதாமல் விட்டுருக்கலாம் அது கணக்கு இல்லை எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி அட்டன்ஸ் போட்டால் மட்டும்தான் கணக்கு உங்களுக்கு ஓகேவா ரெண்டு பேப்பரில் ஒரு பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தாலும் கணக்கு வந்து உண்டு அப்ளை பண்ணால் கணக்கு இல்லை மேபி லாஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கலாம் எழுதாமல் விட்டுருக்கலாம் அது கணக்கில் வராது எக்ஸாம் நீங்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்குள்ளே ஆறு அட்டம் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிருக்கீங்க ப்ரெசென்ட் போட்டிருக்கீங்க ஓஎம்ஆர் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கணக்கில் உள்ளே வந்து வரும் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு இது ஓபிசி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ மொத்தம் நைன் அட்டம்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஸோ டொண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே நீங்கள் ஒன்பது அட்டம் கொடுக்கலாம் கண்டினியூவாக கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் இருபத்தி ஒன்றை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கேப் விட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கொடுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் இந்த லிமிட்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் பட் டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி செவனுக்குள்ளே எத்தனை அட்டம்னா நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும் ஓகே எக்ஸாம்பிள் இங்கே ஒம்பது ஒரு பத்துக்கு ப பதிமூணு மேலே வந்து வரும் உங்கள் சாய்ஸாக முப்பத்தேழு வயசு வரைக்கும் கணக்கு இல்லாமல் நீங்கள் அட்டம்ப்ட்டை கொடுத்துக்கலாம் பட் ஏஜ் பட பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் ஓகே இதான் ஏஜ் ஹிமில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஓகே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா டிகிரி முடிச்சாச்சு கையில் இருக்குது ஃபைனல் செம்ப் நீங்கள் படிக்கிறீங்க கையில் இருக்குது எனக்கு ஏஜ் உள்ளே இருக்குது தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்ன வேக்கன்சி வரப்போ எதை பற்றி யோசிக்க வேண்டாம் எனக்கு ஏஜ் இருக்குது சிலபஸ் இருக்குது புக்ஸ் இருக்குது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏஜ் இந்த விஷயம் தான் ரெண்டு எட்டு நைன்டி நைன்ட்டி த்ரீல இருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருக்கா உங்களை விடாபாத் உள்ளே வருதா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் விஷயமே சிலபஸ் 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 ஃபுல்லாக படித்து ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஒட்டி வைங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே ஒரு அகாடமி போங்க டிஸ்பேச் போடுங்க பட் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணால் இன்னும் பெட்டராக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ அடுத்த விஷயத்தில் யூபிஎஸ்சி எப்படி வந்து கொண்டு போகணும் ஒரு முந்நூறு நாளைக்கான ஸ்டடி பண்ணி எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் புக்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குது ஒரு பிகினராக எனக்கு எதுவும் புரியல ஏஜ் லிமிட்டோ சிலபஸோ இல்லை பேட்டர்ன் எதுவும் புரியல எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் எது உங்களுக்கு நான் தப்பாக சொல்லிக்கணும் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறேன் பட் ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஒரே விஷயந்தான் ஏஜ் லிமிட் டிகிரி இருக்குது படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே அடுத்த வீடியோ ஃபுல் பிளான் நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா மறக்காம நம்ம டெலகிராம் ஃபாலோ வாங்க, உங்களுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரைட் நன்றி வணக்கம்